குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்போ ஒரு பதிவு என்ன அப்படின்னா, 12 ராசி இருக்கு. அந்த 12 ராசியில 4 ராசி ஆண்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், 4 ராசி ஆண்கள் அவங்களுடைய மனைவியாகட்டும், காதலித்து திருமணம் செய்த ஒரு ஆண்களாகட்டும், அவர்கள்லாம் தன்னுடைய மனைவி காதலிய அம்மாவை போல அன்பாக பார்த்து கொள்வார்களாம். நான் நிறைய பார்த்துருக்கேன். சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிய அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு கூட கூப்பிடுறாங்க. ஏன், எங்கேயும் வேண்டாம், எங்கள் வீட்டிலே இருக்காங்க. அந்த மாதிரி மனைவிய ஒரு அம்மாவை போல பார்க்கக்கூடிய ஒரு சில பேர், சில ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதுல உங்க ராசி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அதனுடைய தன்மை என்னன்றத பார்க்கலாம். அதாவது அம்மாவின் அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு, அக்கறைக்கு இணையாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அவரது அக்கறையும் சிந்தனையும் இருக்கு இயல்புதான் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்னதான் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் தாய் அதை கடக்க செய்கிறார்கள். அவர்களுடைய அன்பான தன்னலமற்ற அன்பு ஒப்பற்றது என்றாலும் சில ராசிக்காரர்களிடம் நெருங்கி பழகுவதன் மூலம்தான் அந்த தாய்மையின் ஆறுதலையும் மென்மையும் நீங்கள் கிட்டத்தட்ட உணர முடியும். அதே போல சில ராசிக்காரர்கள் தங்கள் மனைவியையும் காதலியையும் விலைமதிப்பற்றதாக உணர வைக்க எதையும் செய்வார்கள். தங்கள் எல்லையை தாண்டியும் அதற்கு அப்பாலும் செல்வதன் மூலமும் தங்களது அன்பான இதயம், பச்சாதாபமான நடத்தை ஆகியவற்றின் மூலம் தங்கள் துணையை பாதுகாப்பாக உணர வைக்க அவர்கள் கடுமையாக முயற்சி செய்கிறார். அது இந்த பதிவில் எந்தெந்த ராசி ஆண்கள் தங்கள் காதலியை, மனைவியை தாய் போல பார்த்து கொள்வார்கள் என்று பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள். இந்த கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, அடைக்கலம், பண்புகள் அனைவரும் அறிந்தது தான் இல்லைங்களா. இந்த கடகராசி நீர் அடையாளத்தின் உணர்திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ராசியின் சிறந்த பராமரிப்பாளராக இவர்களை செய்கிறது. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவது முதல் உங்களுக்கு பிடித்த உணவை சமைப்பது வரை கடகராசிக்காரர்கள் சுயநல நோக்கங்கள் இல்லாமல் சிறந்த பராமரிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் உண்மை தன்மையும் மென்மையும் சில நொடிகளில் உங்கள் அம்மாவை நினைவூட்டும். அதுபோல தாய் எப்படி ஒருவருக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்களோ, அந்த தாயின் அன்பு எப்படி இருக்கிறதோ அதே போல தன் மனைவியையும் காதலியையும் அதே போல அந்த தாயுள்ளம் கொண்டவர்களாக இந்த கடகராசி நேயர்கள் இருப்பார்கள். உண்மையிலே சொல்லப்போனா இந்த கடகராசி நேயர்களுக்கு அமையும் மனைவி, ஆனா இன்னொரு விஷயம் இதை சொல்லலாம், என்ன சொல்லலாம் தெரியுங்களா, மனைவி தான் சுயநலமா இருப்பாங்க. கடகராசிக்காரர்களுடைய மனைவி வந்து ரொம்ப சுயநலமா இருப்பாங்க, ஆனா இவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு தாயை எப்படி வந்து ஒரு தாய் ஒரு மகனுக்கு அன்பு செலுத்துகிறார்களோ, ஒரு மகன் தாயிடம் எப்படி இருக்கிறா, அதே போலதான் இந்த ராசிக்காரர்கள் தன் மனைவியிடமும் தன் காதலியிடமும் அன்பாகவும் பண்பாகவும் அவர்களுக்கு என்ன தேவை என்பது முன்பே அறிந்து செய்யக்கூடிய தன்மையும் இவர்களிடம் உண்டு. சரி, அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா ராசி நேயர்கள். இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா, கடகராசிக்கு 7 அதிபதி சனி பகவான் தான். நல்லா புரிஞ்சுங்க, 7 அதிபதி சனி பகவான் தான். அப்போ
இந்த ஏழாம் அதிபதி சனி பகவான் சொல்லும் போது சனி சந்திரன் இணைவு அது புணர்வு தோஷத்தையும் ஏற்படுத்தும். இருந்தாலும் ஒரு பிடிவாதமான ஒரு பாசத்தை காட்டுவார்கள், அதுதான் அங்க இருக்கக்கூடியது. ஒரு தாய் அன்பு உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதே போல கடகராசி நேயர்கள் தன் மனைவியிடமும் காதலியிடமும் அன்பாகவும் பண்பாகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. உண்மையிலே சொல்ல போனா கடகராசிக்காரர்களை திருமணம் செய்யும் பெண்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், ஆனா விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். சரி, அடுத்து துளாராசிக்காரர்களை பார்ப்போம். இந்த துளாராசிக்காரர்களின் அன்புக்கு எல்லை இல்லை. தங்களின் துணையை மகிழ்ச்சியாகவும் திருப்தியடை செய்யவும் தங்களால் இயன்ற அத்தனையும் செய்வார்களாம். அது பண ரீதியாக இருக்கட்டும், அந்த பண ரீதியான ஆதரவாக இருந்தாலும் அல்லது மன ஆதரவாக இருந்தாலும், அவர்கள் தாயை போல உங்களை சிறந்த முறையில் உற்சாகப்படுத்த இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரபஞ்ச அடையாளமாக அங்கீகரிக்கப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் மனைவியிடம் காதலியிடம் திறந்த மனதுடன் ஒரு பெரிய உதவிகரம் கொடுக்க ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, பின்வாங்க மாட்டாங்க தான், இரண்டாம் இடமே செவ்வாய், ஏழாம் அதிபதி செவ்வாய் இல்லைங்களா. செவ்வாய் சுக்கிரன் தான் கணவன் மனைவி. அப்போ மனைவி அமைவதிலும் இதுல ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு மனைவியை தாயை போல பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் இவர்களிடம் இருக்கும், பார்த்து கொள்வார்கள். ஆனா மனமிட்டு பேசும் போதுதான் அவர்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அதனால துலாம் ராசிக்காரர்களிடம் மனைவி, துணை, காதலி இவர்களை தாயை போல பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இவர்களிடம் இருக்கும். ஆனா கரெக்டான ஒரு திருமண பந்தம் இதுல ஏற்படணும், அதுதான் முக்கியம். சரி, அடுத்தது தனுசு ராசி நேயர். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் உணர்வுகளை வாய்மொழியாக வெளிப்படுத்துவதில் சிறந்தவர்களாக இல்லாவிட்டாலும் அவர்களின் அன்பான மற்றும் ஆதரவான ஆளுமை அவர்களின் துணையை எந்த சூழலையும் தைரியமாக எதிர்கொள்ள உதவும் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள்லாம் வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கையின் மோசமான தருணங்களில் அனைவரும் தனுசு ராசிக்காரர்கள் ஆதரவை நாடுவார்கள். அவர்கள் உங்கள் அம்மாவை போல முட்டாள்தனமான பிரச்சனைகளை கேட்டு வாழ்க்கை துயரங்களை போக்குவதற்கு குறிப்பிடத்தக்க தீர்வுகளை உங்களுக்கு வழங்குகிறார்கள். உண்மையிலே தனுசு ராசி நேயர்கள்லாம் எப்படி அப்படின்னா, ரொம்ப வந்து இலகிய மனது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு, இரண்டாம் வீடு சனி இல்லையா, அந்த சனி பகவான் சில நேரத்துல வேற மாதிரி செஞ்சிருவார். அதே ஏழாம் இடம் புதனா வருது. அந்த புதன் அப்படின்றது வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால தனுசு ராசி நேயர்கள் உண்மையிலே நல்ல ஒரு இரக்க குணம் படைத்தவர்கள், அதே போல தாயுள்ளம் கொண்டவர்கள். எப்படி ஒரு தாய் ஒரு அன்பாகவும் பண்பாகவும் பார்த்து கொள்ளுகிறார்களோ, சில பேர் தாயை தெய்வமாக கூட நினைப்பாங்க, தாய் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தன் மனைவியையும் நெருக்கமான ஒரு காதலியும் அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படும். அடுத்தது மீன ராசி நேயர்கள். இந்த மீன ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள், உண்மையிலே சொல்லப்போனா ரொம்ப மென்மையானவர்கள். ஆனா எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடமெண்ட் இருக்கும் அவங்க கிட்ட, ரொம்ப எளிமையானவர்களாதான் இருப்பாங்க.
ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமா இருப்பாங்க, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருப்பாங்க. உணர்வுகளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு வார்த்தைகள் கூட தேவையில்லை. இப்போ ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு காதலி இருக்காங்க, அம்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு தாயை எப்படி நம்ம புரிஞ்சு அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சு செய்யறோம்? அதே போலதான் வார்த்தைகள் கூட தேவையில்லை. இந்த ராசியை சேர்ந்தவர்கள் உங்கள் முகத்தை பார்த்தே உங்கள் மனநிலையை எளிதாக கண்டறியக்கூடிய தன்மை அவர்களிடம் உண்டு. ரொம்ப கஷ்டமான காலத்துல கூட உங்களுக்கு ஆதரவையும் ஆறுதலையும் வழங்க அவர்கள் தாயை போன்ற நற்பண்பு வழியை பின்பற்றுவார்கள். இதுதான் மீனராசி நேயர்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.